என்ன பார்க்க போகிறோன்னா, டென்த் ஸ்டாண்டர்டுக்கு ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 404 and 96. ஓகேவா? இப்போ 404 96 ஹெச்சிஎஃபும் கண்டுபிடிக்கணும், எல்சிஎமும் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து எதை வெரிஃபை பண்ணணும்னா, ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ கிவன் நம்பர்ஸ். அதாவது இந்த ரெண்டு நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணாலும், அதே மாதிரி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மை மல்டிபிள் பண்ணாலும் வர ஆன்சர் வந்து சேமாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சிஎஃப் என்னங்கிறத இந்த ரெண்டு நம்பருக்கும் கண்டுபிடிப்போம். இப்போ 404, 96 ஹெச்சிஎஃப்னா என்னென்னு பார்த்தோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா, நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் அது பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் போட்டிங்கனாலே வரும். ஸோ அதில் ஹெச்சிஎஃப் எப்படி பார்க்குறது, எல்சிஎம் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ரெண்டும் சேம் டேபிளில் போகிற மாதிரி பார்க்கணும். ஸோ இது ரெண்டுமே ஈவன் நம்பரில் முடிகிறதுனால இது டூ டேபிளில் வந்து போகும். ஸோ 2 2s are 4, 0 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அதுக்கடுத்து அகெயின் இது வந்து திருப்பி டூ டேபிளில் வந்து போகும். ஸோ அதனால் அதை அப்படியே போட்டுடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ரைம் நம்பர் ஆகிடுச்சு, இது ஓகே காம்போசிட் நம்பர். பட் இது ரெண்டு ஒரே சேம் டேபிளில் போகாதில்ல, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ ஹெச்எஃப் என்ன வருது, ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 is equal to 4 அப்படின்னு வருது. ஹெச்எஃப் வந்து 4. இப்போ எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம்ங்கிறது என்னென்னா, இப்போ அகெயின் இது வந்து திருப்பி நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ 101 ப்ரைம் நம்பர், அதனால் 101 அப்படியே போட்டுக்கலாம். 24 போடும்போது என்ன வரும், டூ டேபிளில் போட்டோன்னா 2 1s are 2, 2 2s are 4. அதுமாதிரி 2 டேபிளில் போடும்போது 6 2s are 12. அகெயின் 3 டேபிளில் பண்ணலாம், அது 2லேயும் வரும் 3லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இதை நம்ம செப்பரேட்டாகவும் போட்டு, அதாவது இந்த 404 தனியாக போட்டுக்கலாம், 96 தனியாக போட்டோ நம்ம செய்யலாம். இல்லை இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து கூட நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுக்க முடியும். ஸோ எல்சிஎம் வந்து இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 2 into 2 into 101 into 2 into 2 into 3 into 2. ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா, 9696 வருது. ஸோ எல்சிஎம் வந்து என்ன வருதுன்னா, 9696 வருது. ஹெச்எஃப் 4 வருது. நமக்கு எதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்எஃப் இன்ட்டு எல்சிஎம். ஸோ ஹெச்எஃப் என்ன வந்துச்சு, 4 into 9696. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா, 38784. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வருது. அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ கிவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்எஃப் எல்சிஎம் மல்டிபிள் பண்ண வர ஆன்சரும், இந்த 404 96 மல்டிபிள் பண்ண வர ஆன்சரும் சேமாக இருக்கும்னு, சேமாக தான் இருக்கும். ஸோ 404 நீங்கள் 96 மல்டிபிள் பண்ணிங்கனாலும் இந்த 38784 தான் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் ஆன்சர். தேங்க்யூ.